விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம், பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, எப்பொழுதும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கும் உற்ற துணையாக இருக்கின்ற அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஒரு நெற்பயிர் சிறப்பாக வளர வேண்டும், நல்ல விளைச்சல் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த நெற்பயிர் நடவு செய்தவுடன் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து களை எடுப்பார்கள். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களை எடுக்கப்பட்டு விட்டது. இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பயிர் செழித்து வளர்ந்து விளைச்சலை கொடுக்கும். அதை எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சில பேர் இன்றைக்கு அரசியலில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள், சொந்த நலனுக்காக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே குழும்பியிருக்கின்ற அத்தனை பேரும் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவி அம்மா விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்ற சேலை மனப்பான்மையோடு நம்மிடத்தில் இருக்கின்றார்கள். ஒரு தனி மனிதன் ஆதிக்கம் இங்கே கிடையாது. இப்பொழுது கூட நான் தொண்டன் என்று தான் சொல்கின்றேன், எப்பொழுதும் தலைவன் என்று சொன்ன வார்த்தையே கிடையாது. தொண்டனோடு தொண்டனாக இருந்துதான் உங்களுடைய ஆதரவால் இன்றைக்கு இந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை போல் 100,000 பழனிசாமி இந்த அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார். எவராலையும் அழிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி இல்லைனா எவராறு ஒருத்தர் பிறந்து வந்து இந்த கட்சியை ஆழ்வார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற வரை இந்த கட்சி எவராலும் தொட்டு பார்க்க முடியாது, எவராலும் உரிமை கொண்டாட முடியாது. இது தொண்டனால் ஆளப்படுகின்ற கட்சி. தொண்டனுக்குத்தான் முக்கியத்துவம் உண்டு. தொண்டன் தான் இந்த கட்சி வளைக்கின்றான், தொண்டன் தான் உழைக்கின்றான். இந்த தொண்டனுடைய உழைப்பால் தான் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அமைச்சர் காமராஜ்